இன்னும் 10 வருஷத்துல தமிழ்நாடு இப்படிதான் இருக்கும். 30+ years of service. டாம் க்ரூஸ் நடிச்ச டாப்கன் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் வந்து 1986 டாப்கன் அப்படின்னு இதே பேர்ல வந்ததோட சீக்குவல் தான், பார்ட் 2 தான். அந்த படம் பாத்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்டு வந்து இறந்துருவாரு, அதுக்கப்புறம் அவரு கொஞ்சம் மென்டலி சிக்கான மாதிரி இருக்கனால அதுல இருந்து மீண்டு வரதுக்காக கொஞ்சம் ரெஸ்ட் கொடுப்பாங்க. காற்று வெளியீடுல எப்படி வந்து கார்த்திக் அவர்கள் வந்து மீண்டு வரதுக்காக சிவிலியன் இன்ஸ்ட்ரக்டர் சார்லி அப்படின்னு நடிச்சிருப்பாங்க, அவங்க கூட வந்து ஒரு ரொம்பவே அழகான ரொமான்டிக் போர்ஷன் நடந்திருக்கும். கிட்டத்தட்ட காற்று வெளியீடு மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். 1986 வந்த டாப்கன் படத்தோட கிட்டத்தட்ட கொஞ்சம் தழுவல் தான் காற்று வெளியீடை. ஆனா ரெண்டுமே வந்து ஒன்னு ஒன்னு காப்பி அப்படின்னு சொல்ல முடியாது. டாம் க்ரூஸ் ஃபர்ஸ்ட் நடிச்ச 3 படம் சரியாவே போல. இந்த படம் தான் அவருக்கு டாப் கீர் போட்டு மேல தூக்கிட்டு போய் விட்டது. ஹாலிவுட்ல அவங்களோட கேமரா ஒர்க்கை நம்ம சொல்லிதான் தெரியும் இல்லவே இல்லை, இந்த ஷாட்ல உங்களுக்கே தெரியும். டாம் க்ரூஸோட ட்ரேட்மார்க்கே என்னன்னா அவரோட ஆக்ஷன் தான், அப்புறம் எல்லா ஸ்டண்ட்டுமே ரியலாக பண்ணுவார். ஸோ இந்த படத்துலேயே வந்து ஃப்ளையிங் ஜெட்ஸை வச்சுக்கிட்டு அவரே ஓட்டிருப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா சில ஜெட்ஸ் ஓட்டிடலாம், பட் FAA-18 ஹார்னட்ஸ் அந்த ஃப்ளைட் மட்டும் போட்டால் யூஎஸில் வந்து பர்மிஷனே கிடையாது. எந்த ஒரு நார்மல் சிவிலியன்ஸும் சரி அதை ஓட்டுறதுக்கு பர்மிஷன் கிடையாது. இன்ஜினியரிங் ஏன்டா தம்பி படிச்ச அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கு சொல்ற ஒரே ஒரு பதில், Why is that? It's one of life's mysteries, sir. டாம் க்ரூஸுக்கு இன்னும் யாராவது கேட்டிருந்தாங்கன்னா மேபி இந்த ட்ரெய்லரை பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கு பின்னாடி இப்படி தான் போகணும். எப்பயுமே தமிழ் சினிமாவில் பார்ட் 2 வருது அப்படின்னா பார்ட் 1க்கும் பார்ட் 2க்கும் சம்மந்தமே இருக்காது. இது கூடுவாஞ்சேரியில் இருந்ததுன்னா இது கோயம்புத்தூரில் இருக்கும் பார்ட் 2. ஸோ அந்தளவு சம்மந்தமே இல்லாமல் இருக்கிற இடத்துல ஹாலிவுட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பார்ட் 1னோட பார்ட் 2 எப்பயுமே ரொம்ப அதிகமான ஆக்ஷனாக இருக்கட்டும் சரி, பார்ட் 1னோட பார்ட் 2 எப்பயுமே பெஸ்ட்டாக கொடுப்பாங்க. அதனால தான் அதோட சீக்குவல் பார்த்தீங்கன்னா 7-8 போயிட்டே இருக்கும். இந்த ட்ரெய்லர்லேருந்து ஸ்டோரி வந்து அவ்வளோவா வெளியில் தெரியாட்டியும், ஆனால் டாம் க்ரூஸ் அவருடைய ஆக்ஷனுக்காகவே ஒரு தனி கூட்டமே பார்க்கறதுக்கு எப்பயுமே ரெடியாக தான் இருக்கும். ஸோ இந்த மூவி கன்ஃபார்ம் பிளாக் பஸ்டர் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் இந்த படத்தை எதில் பார்த்தோம்னா ஐமேக்ஸில் பார்த்தா ரொம்பவே சூப்பராக இருக்கும். எப்பயுமே வந்து ஒரு ஃப்ளைட் இல்லை ஜெட்லாம் போகும்போது அதோட எஃபெக்ட் வந்து நம்மளே அதில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். முடியாதா கோச்? அப்போ நாங்களாம் வேஸ்ட்டா? எங்களெல்லாம் ஜெயிக்கவே முடியாதா?